அப்படிப்பட்ட காலகட்டம் அதற்கு ஜலீல் அப்துல்லாஹி ஹிஜ்ரி வருகை தந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை பின்பற்றி இருக்கக்கூடிய
அதற்குரியவர்களுடைய தகுதி அறிந்து அவர்களுக்கு நாம் எப்படியெல்லாம் வழிநடத்த வேண்டும், மரியாதை தர வேண்டும் என்பதை திருமான சொல்லந்தாலே சொல்லிக்கொண்டிருக்கிறார். செய்து நான் ரொம்பவே சொல்லிக் கொண்டிருப்பேன், எங்கெல்லாம் நாம் ரொம்ப நன்மை சாதாரணமாக்குகிறோமோ அணிந்து போகிறோமோ அதான் இமேஜ் உலகத்தில் உயர்ந்து அந்த அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை பெறுவதற்கு தோல்வி செய்வாரா? நம்முடைய தலைவர்கள் சொன்ன மாதிரி இது ஒரு ஆய்வு கூட்டம், மக்களவை கருத்து பரிமாறிக்கொள்ளக்கூடிய கூட்டம். அதனால் நாம் இது ஒரு பெரிய உபதேசமாக மாத்திரம் ஆக்கிக் கொள்ளாமல் இதில் தாங்களுக்கு ஏற்படும் இந்த ஐயங்களையும் தொழில் பெற வேண்டும் என்பதை நினைவூட்டுவதோடு குறிப்பா தாய்மார்கள் கொண்டிருக்கிறார். நான் அடிக்கடி சொல்வது, என்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் நான் அழிவு என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தது என் தாயார். பிஸ்மில்லாவை கற்றுக் கொடுத்ததும் என் தாயார் தான். எனக்கு யாசீரை நான் மக்களுக்கு போவதற்கு முன்பாக மனப்பாடமாக்கி தந்தது என் தாயார். உலகத்தில் இன்றைக்கு எப்படியெல்லாமோ நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம், எங்கள் வார்த்தைகளின் வழியே அல்லாஹ் எத்தனையோ மனிதர்களை அதன்படி வாழ்வதற்கு தோல்வி செய்கிறார். இத்தனை நன்மைகளும் உலக நாடுகளில் வசிக்கும் போல இருக்கிறோம், மலேசியாவில் இருக்கிறோம், அங்கு ஒருத்தர் சொன்னபடி நடக்கிறார் என்றால் மலேசியாவில் இருந்து நம்முடைய தாயார் தாய்மார்கள் நிரம்பி இருப்பதால் ஞாபகப்படுத்துவேன். நல்ல பிள்ளைகள் ஒரு நல்ல தாயாக பார்க்கப்படுகிறார்கள். உலகில் பிறந்த நபிமார்கள் 100,000 தாண்டியவர்கள் ஒரு நபியையும் அல்லாஹ் பெண்ணாக அனுப்பவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துவிடக் கூடாது, இந்த உலகத்தை சீர்திருத்தியவர்களும் உலகத்தை மேம்படுத்தியவர்களும் சத்தியத்தை வாழ வைத்தவர்களும் நன்மக்களை உருவாக்கியவர்களும் புனிதமான அந்த நபிமார்களை யாரும் பெண்ணாக பிறக்கவில்லை. என் அன்பு தாய்மார்கள் மனதில் பதிக்க வேண்டும், நபிமார்களையே பெற்றெடுத்தவர்கள் நீங்கள் தான், நபிமார்களே உங்கள் வயிற்றில்தான் அல்லாஹ் ஆசீர்வாக்கி தந்தார். இந்த உலகத்தில் உலகத்தையும் மாற்றி அமைத்த நன்மக்களை சுமந்த சீரழிகள் நீங்கள். நபியாக பறக்க நிலையை தவிர நபியை தந்த நன்மக்கள் தாங்கள் நல்லவர்கள் உங்களால் உருவாக்கப்படுகிறார்கள். உங்களால் நல்லவர்கள் இந்த மண்ணில் நடக்கிறார்கள். நான் எங்க போனால் உங்க உட்கார்ந்து யாசின ஓதி ஓதி முடித்து அல்லாஹ் இந்த சவாலை என்னை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் அனுப்பாயாக, இன்னைக்கு வீடூர்ல இருந்து அல்லாஹ் உதவி செய்வான். எங்க பெற்றோர்களுடைய மன்னரையில உங்க மகனார் இன்னூர்ல இருந்து உங்களுக்கு யாசி அனுப்பியிருக்கிறார். நான் அனுப்புகிறோம், நமக்கும் மன்னித்தவர்களுக்கும் ஆத்மார்த்த தொடர்பு இருப்பதை நம்புகிறோம். அப்ப இன்றைக்கு நான் காபாவின் தவாபிலே இருக்கிறேன், தவாபிலே சுமூகிலே தஜத்திலே நான் யாசி மனசில் ரெண்டு என்ன இருக்குது? ஒன்று இந்த சபையுடைய கட்டியை வைத்தான்
இடமில்லை, படிக்கிறதுக்கு மட்டும்தான் காலியா இருக்கு. இந்த சபை இன்னாங்கிறது தெரியும், அங்கேயே உட்காரணும். அதான் இந்த சபையின் ஒழுக்கம். எஜிலிசு ஐசு எந்த இல் மஜிலிசு சர்க்கார் யாரும் சொன்ன ஒரு செய்தி, யாரும் கடைசியில் வருகிறார்களோ வரக்கூடியவங்க சபை எங்கே முடிந்திருக்குமோ அங்கே இருக்கட்டும். எஜிலிசு ஐசு எந்த இல் மஜிலிஸ் அவங்க முன்னோக்கி வரக்கூடாது. ஆனா இன்னும் ரவிகளின் விதிவிலக்கு கொடுத்தார்கள், மார்க்கமுடையவர்கள் தீனுடையவர்கள் பொறுப்புடையவர்கள் வந்தால் அவர்களை முதன்மைப்படுத்தி முன் வரிசையில் வையுங்கள் என்றும் முதலீட்டை முதல் வரிசையில் வைத்து காட்டி உலகத்திற்கு முன்மாதிரி வகுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பொது நடைமுறை எஜிசு ஐசு எந்தையில் மஜ்லிஸ் சபை முடியும் இடத்தில் கடைசி ஒருவர் இருக்கட்டும். அந்த அறிவுரைகளுக்கெல்லாம் தெரிவிப்பு நடந்துள்ளா இருக்கிறே நசீபானவர் அவங்க பார்க்கிறாக பணிக்கின்ற காலை. இன்னொரு மட்டும் சிந்தனை, இன்னும் அவர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிற இன்னொரு இஸ்லாத்தை உத்தமிடாதவர்கள் வந்து நிற்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஜலீலை தலைவராக இருந்திருக்கிறார்கள். அவர் மனதில் இப்பொழுது எண்ணம், நம்ம தலைவர் இருக்கு பள்ளி சந்திரா பழிவு சங்கத்தில் நிற்பார்கள், இவ்வளவுதான் மரியாதையா, படிக்கட்டில் தான் இருக்க வேண்டுமா என்றும் அவர்களின் மனதில் ஒரு எண்ணம் போய் சேர்ந்து விடக்கூடாது என்றும் ஒரு கவனம் ஜலீலுக்கு இருக்கிறது. ஆனால் சபை மரியாதை கருதி தன் பெருமையெல்லாம் தூக்கி வைத்து விட்டு படிக்கட்டில் உட்கார முடிந்த போது உலகத்தின் உத்தமர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய பேச்சை நிறுத்தி வைத்து தன்னுடைய மேடையில் நடந்த அற்புதமான பழக்கத்து நிறைந்த அந்த சால்வை எடுத்து மடித்து இங்கிருந்து அப்படி தூக்கி போடும் போது சொல்கிறார்கள், யா ஜலீல் யா ஜலீல் அவர்களே இந்த சால்வையை படிக்கட்டில் விரித்து இதற்கு மேலால் தாங்கள் உட்கார். ஆயிரம் ஆயிரம் சஹாபிகள் அல்லாஹ்வின் ரசூலுகள் மேடையில் கிடக்கும் கொண்டாடி முத்தமிட்டு மார்பகத்தில் அணிவதற்கு காத்திருக்கும் அப்படிப்பட்ட நன்னசீவுக்கு சொந்தமான சர்க்காரியான சத்தத்தார் பணிவு சங்கம் யாரை எந்த தகுதியில் நடத்த வேண்டும், மனோநிலை அறிந்து நடப்பவர்கள், மக்களின் மனோநிலை அறிந்து ஒவ்வொருவர்களின் உள்ள ஓட்டங்களையும் விளங்குகிறவர்கள் அல்ல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சமை தேர்ந்தெடுப்பானா. இது ஒரு நல்ல சபை, இந்த பாக்கியமாக்கிக் கொள்ள வேண்டும். நான் கூட கொஞ்சம் தயக்கமான சுகூல பேசுறதுனா கொஞ்சம் கஷ்டம்தான். நான் அதற்கு அவங்க திடீர்னு சொன்ன போது பாக வசதிகளுக்கெல்லாம் சிரமங்களுக்கு மத்தியில் நேற்று மதியமே நான் இப்படி புறப்பட்டு நேற்று இரவிலே திருச்சியிலிருந்து ஒரு காரை அமைத்து ராத்திரி ஒரு மணிக்கு இங்கே வந்து சேர்ந்தேன். என்னுடைய சிரமங்களையெல்லாம் தாண்டி உஸ்தாதமார்கள் சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும். நான் ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது, எப்போதெல்லாம் என் ஆசிரியர்களுக்கும் என்னை வழிநடத்துகின்ற சீக்கமார்களுக்கும் நாம் இதாவது செய்து கொண்டிருக்கிறோமோ நம்ம கட்டளை இல்லாமலேயே நம்ம மாணவர்கள் நம்ம கட்டுப்படலாம். அல்லாஹ்வுடைய புதிய சுன்னத், நாம் இங்க வந்தால் மனுஷன் சரியா நடக்கும். அது ரொம்ப சேர்க்கணும். சர்க்கார் யாரும் சொல்லுங்க பணிவு சொல்லும் உங்களுடைய மூட்டு சம்பந்தப்பட்ட வழிகள் நம்மை விட இந்த தொலை கொடுக்கப்பட்ட வார்த்தை என்பது வேறு யாரும்
ஒன்று சொன்னாங்க, நான் மனசால கிட்டா பண்றோம் அப்படின்னு கொடுத்துருங்க. ஆனா சீக்கிரம் ஒரு மாசத்துக்குள்ள சொந்த கிட்டா வாங்கிட்டு இந்த கிட்டா ஒப்படைச்சிருந்தேன் சொன்னாங்க. பாப்பா வந்திருந்து இங்க உடம்பு வைத்து எப்படி தரப்படாது, இங்க வந்து எனக்கு பணம் கொடுத்து போனாங்க இன்னும் என் கண்முன்னால் இருக்கிறார்கள். அவங்க பணம் கொடுத்துட்டு அப்புறம் நம்மை நான் பார்வையில் நான் சாதாரணமானவர்கள்
ஒரு அடிமையை பாரம்பரியமான புரட்சி குடும்பத்திற்கு தலைவராக அவர் அடி மற்றவர்கள் தவியவர் தான். ஒரு அடிமையை தூக்கி புரட்சிகளுக்கு போய் தலைவராக இருக்கீங்களே அதனால சொன்னாங்களா அந்த அதிகாரி அமீர் மோமினின் அவர்களே உலகத்திலே இந்த மக்காவில் இவர்களை விட அல்லாஹ்வுடன் தொடர்புடையவர்களே இவர்களை விட குர்ஆனின் ஆழமானவர்களே இவர்களை விட குர்ஆனின் இன்புடையவர்களே நான் யாரையும் எனக்கு பின்னால் பார்க்கவில்லை எனவே நான் தலைவராக்கினேன் என்றார்கள். மிகச்சரியாக சொன்னீர்கள். கண்மணி நாடு என்று சொல்லாமல் யோசகம் அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு சில பேரை கண்ணியமாக்குவான் என்றார்கள். அது இங்கே நடந்தது என்றார். அல்லாஹ் அவர்களெல்லாம் அப்படி நசீப் பண்ணுவானா? ஒரு அடிமை அன்பு தாய்மார்களே ஆளுமைக்கும் நம்மை நசிப்பார்க்கிறோம். மிகப்பெரிய பரத்தை தரக்கூடிய அவர்கள் அந்த மாணவர்கள் எத்தனையோ நல்ல மனிதர்கள் உருவாக்கத்தில் தாய்மார்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. நிறைய மனிதர்கள் இன்னும் சொல்ல போனால் பெரிய பெரிய சூபிகள் ஞானிகள் கூட அவங்களுடைய வாழ்க்கையை பண்படுத்தியது அவங்க குடும்பத்து பெண்கள் என்பதை நாம் அறிந்து விட கூட நான் அடிக்கடி என்னுடைய நீங்க எப்படி உங்களை மாற்றுவீர்களோ அப்படிதான் பிள்ளைங்க உருவாக்கணும். நம்ம ஆளுமா இருக்கலாம், எங்கேயோ பறந்துகிட்டே இருப்போம். வீட்டில் இருக்கிறவங்க உங்களை பயன்படுத்துங்கள். உங்களை நீங்கள் சரி செய்கிற போதெல்லாம் சுவர் சரி செய்துட்டே இருந்தாங்க. முன்னால் உள்ள ஓவியம் இந்த சுவரில் தெரியும். நம்மை நாம் சரியாக்குகிற போது நம்ம பிள்ளைங்க மார்க்க பக்தியில் உருவாயலாம். நான் தாய்மார்களுக்கு திரும்ப சொல்வேன், ஆத்தமுல்லா சௌமி ராமத்துல்லாஹி அலைஹி ரொம்ப ஏழ்மையில் வாழ்ந்தவர்கள், வறுமை கொடுத்து இருந்தவங்க. அன்னைக்கு சாப்பாடு அந்த அம்மா அந்த பொண்ணு சொன்னாங்க
கர்ப்பவதி நிலையிலாம் கல்பொன் கல்வி கஷ்டம். அவருடைய படைப்புகளின் ஒரு படைப்பு, அரசர் யாரோ அல்லாவுடைய படைப்பில் ஒரு படைப்பு, அல்லாவின் படைப்புகளில் ஒரு படைப்பு, நம்மை ஒரு பார்வை பார்த்தார்கள். எப்படிப்பட்ட பார்வை? எனக்குள்ள ஒரு பார்வை. அவர் பார்த்து விட்டார், பார்த்து நம்ம வாழ்க்கைக்கெல்லாம் போதுமான அளவுக்கு பொருளாதார இருந்துட்டு போயிட்டார். நம்ம இளைஞர்களாகவும் படைத்தவரே நம்மை ஒரு பார்வை பார்த்து விட்டார், நமது வாழ்க்கை எப்படி போயிருக்கும் என்று நினைத்து பார்த்தேன், அழுது விட்டேன் சொன்னார். கருத்து பார்த்துச்சு, அதான் வாழ்க்கையில் சாதம் வாங்கினார். இதே பார்வை காலம் பார்த்திருந்தார். தொடர்பு வேறு நிலையில் உருவாகும். அல்லாவுடைய நினைவு சிந்த
கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமான நெசவுடைய தொடர்பு அது பெரியாது நமக்கு உருவாக்கி கொடுக்கும் போது இந்த இழிவுக்கு 100 நாளாக அது ஒழுங்குமே ஒளியாகி விடுகிறார். அதான் அவங்க வாழ்க்கையை நமக்கு நசி பார்க்கட்டும். அதான் மாமோதி ஒரு சீரில் அமர்ந்திருக்காரு. கனவுல இருந்து மாமேதும் தப்சியும் தாக்கி மனா அவங்க எழுதியிருக்கிறாங்க. கனவுக்கு விளக்கு சொல்லி ஒரு தப்சியம் திருசுலான தப்சியம் எழுதுறோம். மிகச்சிறந்த கனவுலகத்தின் மேலே அவங்க அந்த பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வர்றாங்க. அவங்க காலத்துல அவங்க சொன்ன விளக்கத்தில நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமானது. ஒருத்தர் வந்து சொன்னார், எங்க வீட்டுல நெருப்பு எரிக்கிற மாதிரி கனவு கண்டி பாயிக்கு கீழே நெருப்பு வீட்டுல தீபிடிக்கிற மாதிரி கனவு கண்டேனா, வீடு தீபிடிக்கிற மாதிரி கனவு கண்டேன். அண்ணாமா முகமது இப்னு சீரின் சொன்னாங்களோ, இது ஒரு 10 நிமிஷத்துல வீடை காலி பண்ணுச்சோம். 10 நிமிஷத்துல வீடை காலி பண்ணாங்க. 10 நிமிஷத்துல வீடை காலி பண்ணி வெளியில வர தீபிடிச்சு எரியும். கனவு தான் சொன்னார். இதுல 6 மாசம் கழிச்சு ஒருத்தர் வந்து சொன்னார், எங்க வீட்டு தீபிடிக்கிற மாதிரி கனவு கண்டேன். அவங்க முடிஞ்சீங்க உலமாக்கெல்லாம் சொல்றாங்க, இந்த மனுஷன் எத்தனை நிமிஷத்துல காலாமல் தெரியலையே. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் சொன்னார், அண்ணா முகமது இப்னு சீரின் சொன்னாங்க, உருடைய வீட்டை தோண்டி பார்த்து வராத உள்ள புதைகள் இருக்குதுன்னா, வீட்டை தோண்டி பார்க்கிற புதைகள் இருக்குது. மாணவர்களுக்கு ஒன்றும் புரியல. இவர் போய் தோறனா ஏகப்பட்ட தங்க காசு உள்ள இருக்கு. கேட்டாங்க, அன்னைக்கு அவரும் அதே கனவு சொன்னாரு, இவரும் அதே கனவு சொன்னார். அல்லாஹ் முகமது இப்னு சீரின் சொன்னாங்க, கனவுங்கிறது எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் எல்லா அர்த்தமும் இல்லை. ஆளு கொடுத்தும் காலத்தை கொடுத்தும் அர்த்தமாகும். அவர் கண்ட காலம் மேலே இவர் கண்ட காலம் மேல், அந்த காலத்துக்கு அந்த பொருள், இந்த காலத்துக்கு இந்த பொருள். அல்லாமல் மாணிக்க ராமத்துள்ளாகி அழகி அவங்க ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவை கண்டித்து அவங்க சொன்னாங்களா, இது முகமது இப்னு சீரின் போய் விளக்க கேளுங்க, ஆனா மாணிக்க மாம் கண்டதாக சொல்லாதீங்கன்னா என் பேரை சொல்லக்கூடாதுதான். இவன் மாணிக்கமா மாண்ட காலம், முகமது இப்னு சீரின் மாண்ட காலம், என் பேரை சொல்லாதீங்க. என்ன கனவுன்னா, மாணிக்க மாம் சொல்றாங்க அந்த கனவு கேட்க, ரவிந்த நாயக சதுர்த்தாலய சொல்ற கனவுல கண்ட நவி அவங்க கனவுல தோண்டி 5 வருட காட்டுக்கு மறைஞ்சிட்டாங்க. காட்டுக்கு மறைஞ்சிட்டாங்க. இதுக்கு என்ன விளக்கம் கேட்டுவாங்க? அவங்க முகீதுகள் வந்து முகமது இப்னு சீரின் கண்டு இந்த மாதிரி எங்களுடைய உணவாக்கல ஒருத்தர் கனவு கண்டாங்க, சதுர்த்தாலய சொல்ற கனவுல தோண்டி 5 வருட காட்டினாங்க. உடனே முகமது இப்னு சீரின் சொன்னாங்களா, இந்த கனவு துன்யாவில் யாரும் கண்டிருக்க முடியாது, இதை பார்த்தா இவன் மாணவி தான் பார்த்துருந்தான். பேரை சொன்னாலே அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இந்த கனவு மாணிக்கமாவா இருக்கணும். கனவுல நிறுத்திட்டு அல்லாஹ் கொடுத்த மாமேதி என்பது மாத்திரம் அல்ல, தஃப்ஸீர் தாபீர் மனாமேதி எழுதினார்கள். உங்களுக்கு நான் சொல்வேன், மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த தஃப்ஸீரை திறந்து பாருங்கள். ஆழமானதும் உள்ளே இருக்கும். என்னுடைய டேபிள் அந்த கிதாப் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீ உம்மத்து பிரச்சனைகள் பெரிய பிரச்சனை கனவு தான். நாளை சுக்கூக்கு போனோம்னா 5-6 ஒரு ராத்திரி மாவட்ட மாதிரி கனவு கண்டேன், யாரும் வரன்ற மாதிரி கனவு கண்டேன், ஒருத்தர் பின்னர் நான் கல்யாணம் வைக்க மாதிரி கனவு கண்டேன். அவன் வயசு 23. இப்போ நான் மனசில் வச்சுக்கிட்டேன், அல்லா நாம செய்வோம், அவன் பையனை கொடுத்து தயாராகிட்டா பாப்பா நான் சொல்றது போக போறான். ஏன்னா கல்யாணம் வைக்க மாதிரி கனவு கண்டா மோசம் போக போறான்னு அர்த்தம். இல்லை அர்த்தத்தை அவங்க சொன்னோம்னா அவன் நாளைக்கு போறோம் இன்னைக்கு மோசமாயிடுவார். வேற வேற அர்த்தம் போயிடுவான். ஏழு நேரம் வேற இருக்கு.
எல்லாம் சிறப்புகளுக்கு மத்தியில் நேற்று மதியமே நான் இப்படி புறப்பட்டு நேற்று இரவிலே திருச்சியில் இருந்து ஒரு காரை அமைத்து ராத்திரி ஒரு மணிக்கு இங்கே வந்து சேர்ந்தேன். சிரமங்களையெல்லாம் தாண்டி உற்சாகமாக சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும். நான் ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது, எப்போதெல்லாம் என் ஆசிரியர்களுக்கும் என்னை வழிநடத்துகின்ற சிசுமார்களுக்கும் நாம் இதாவது செய்து கொண்டிருக்கிறோமோ நம்ம கட்டளை இல்லாமலே நம்ம மாணவர்கள் நம்ம கட்டுப்படலாம். அல்லாவுடைய புதிய சொன்ன நாம் இங்க வந்தால் மனசு சரியானது நம்ம இருப்பதை போல் பிள்ளைகள் உணர்கிறார்கள். காரணம் நம்முடைய ஆசிரியர்களுக்கு நாம் வழிபடுகிறோம், நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் நமக்கு வழிபட செய்கிறார். அன்பு மாணவர்களுக்கு நான் நினைவுக்காக சொல்றேன், தாய்மார்களும் கவனிக்கும், நான் யாருக்கு எந்த மதிப்பு கொடுத்தோமோ அதை கொடுத்தோம். நான் எதையும் திட்டமிட்டு கொண்டு வந்து பேசுவதில்லை. அல்லாஹ் எதையெல்லாம் சபைக்கு தேவையாக பேச விரும்புவானோ அதையெல்லாம் பேச வைப்பாயாக என்று துஆ செய்துவிட்டு மட்டும் வருவது, அதற்காக ரெண்டு ரக்காத்து தொழுது விட்டு வருவது. என்னுடைய ஆசிரியர் அல்லாஹ்
வேண்டும் இந்த உலகத்தின் பதிவேடுகளிலும் நிலைநிறுத்தப்படும் ஒரு செய்தி இங்கே இருக்கிறார்கள். இதா அல்லாஹ்வும் கரீமும் கௌமின் மகத்தரி மூகோ மொத்த சகாபிகளை பார்த்து சொன்னார்கள், சமூகத்தில் மதிக்கத்தக்க ஒரு மனிதர் உங்கள் சபை நோக்கி வந்தால் அவருக்குரிய சலுகையை கொடுங்கள் என்றார். ஜரீரை கௌரவப்படுத்துவதற்காக வேண்டியோ அவர்கள் பணம் செய்திருக்கிறது, பலவர் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, கோத்தரம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய தகவலை நிறுத்திவிட்டு அவரை கண்ணியப்படுத்தல. அவர் ஒரு பெரிய மனிதரும், ஒரு சமூகம் சேர்ந்த நல்ல மனிதரும், ஒரு சமுதாயத்தின் தலைவரும். இப்படிப்பட்டவர்கள் எப்ப வந்தாலும் அவர்களை நீங்க கண்ணியப்படுத்துங்கள் என்ற ஒரு செய்தியை அங்கே பதிவு செய்திருக்கிறார். இது அல்லாஹ்வும் கரீமுகவுமின் பாக்கிரீமுகவு சங்கையான ஒரு மனிதர் உங்களை நோக்கி வந்தால் அவருக்குரிய சங்கை கொடுத்து விடுங்கள். சஹாபாக்களுடைய இதயத்தில் ஒரு நிம்மதி பிறக்கிறது. மாற்று கருத்துக்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தரப்பட்டு உத்தம நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைந்திருக்கிறார்கள். கரீம் இப்னு அப்துல்லா இப்னு அந்த போர்வை எடுத்து அடிக்கிறாங்க. அடித்து முழுக்க ஒரு மத்தியில் இருந்து அழைத்து விட்டு சஹாபிகளிடத்தில் வலி இருக்கிறாங்க. உள்ள வர்றதுக்கு என்ன அவங்க கற்றுக் கொடுக்கப்பட்டவங்க, யாருடைய பிறவிகளையும் தாண்டி வரக்கூடாது. அம்மாவுக்கு கூட கடைசி வந்தா கடைசியில் இருக்கணும். முன்சபு பாக்கியம் தான், அஞ்சு வேலை உதவியும் முன்சபு பாக்கியம் தான். அது முன்னதாகவே வந்துவிட வேண்டும். தாமதமாக வந்து பிழை செய்கிறார்கள். நமக்கு தோல்வி செய்வாராக சில பேர் கடைசியில் வருவாங்க, முன்சபு தான் இருப்பாங்க. நல்ல உப்பாளர்கள் இல்லை. முன்சபு எத்தனை பெரிய பாக்கியம் கிடைக்குமோ அத்தனை பெரிய பாக்கியமும் அழிந்து போகிறது. மாத்திரம் அல்ல, இன்னொருவரும் பிழையில் விதி பண்ணால் அந்த வருத்தம் ஒரு பெரிய படித்த கஷ்டம் ஏற்படும் என்றால் நீ கடைசியில் சொல்லால் முன் சொத்தை விட கூடுதல் பாக்கியம் கிடைக்கும். முன் சொத்து வேண்டுமா முன்னதாக அந்த போதை முக்கம் என்று நெஞ்சில் அழைத்து நேரம் ஒவ்வொருத்தங்களையும் வலிகை நதியவர்களின் தர்பாரம் வந்து நின்று அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. வந்த பாதை எப்படி தெரியுமா? மரங்களை
கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறோம். அல்லாஹ்வு தஆலா நமக்கு தெரியாமலேயே எல்லாத்தையும் மன்னிச்சான். தூய்மையான பொருள்கள் மன்னிப்பு கேட்கிறது என்கிறார்கள். மனித மன்னிப்பு கேட்பதில் கூட சில அர்த்தம் இருக்கும், காரணம் இருக்கும். நமக்காக ஒரு சில அல்லாஹ் பாவத்தை மன்னிப்புன்னு சொன்னா ஏதாவது முன்னோக்கம் கூட இருக்கும். ஆனால் மரங்களும் கட்டைகளும் உனக்கு மன்னிப்பு கேட்டது சொல்லிவிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு பெரிய செய்தி சொல்றாங்க, அதை நான் பதிவு செய்து விட்டு வருவேன். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்களா, ஹபீஸா ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கீங்க, ஒரு சிறந்த இனிமை தேடி வந்திருக்கிறீர்கள், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுக் கொடுக்குறேன், உங்க வாழ்க்கைக்கு போறோம்னு சொன்னாங்க. அவங்க சொல்லிக்கிறாங்க, ஏற்கனவே நான் முதுமை வயோதிகம் பழகிறது இருக்கிறது எடுப்புகளில் பழகினம், நான் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறேன், உங்க வாழ்க்கைக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எப்படிப்பட்ட விஷயத்தை கற்றுக் கொடுக்க போறாங்கன்னா, முதுமையில் கூட மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க. முதுமையில் அவங்களுக்கு ரொம்ப தேவையானதுன்னு சொன்னாங்களா, இதா சொல்லை சாதாரண வாய்ப்பு அல்ல. அல்லாஹ் இந்த உலகிலே நம்மை ஈடுபடுத்திய
கருவி.